ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிங்கல் த்ரீவி. உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் பராமரிப்பு சம்மந்தமான பல்வேறு வீடியோக்களை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கால் ஆணி. இந்த கால் ஆணி வந்து ஏன் வருது அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. சின்ன பிள்ளையில் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து அது கால் ஆணியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சின்ன வயசில் தான் பண்ணால் தான் வருமா அப்படி கிடையாது. இப்போ கூட நீங்கள் பண்ணால் கூட இந்த விஷயம் வரும். பொதுவாக ஒரு முள் குத்திருச்சு அப்படின்னா அந்த முள்ளை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கால் ஆணி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்லை, இது எடுக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நாள் போட்டு என்ன ஆகும் அப்படின்னா அது காலாணியாக மாறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 99% வந்து காலாணி வர்றதுக்கான வாய்ப்பு இதில் மட்டும்தான் அதிகம். இந்த காலாணி வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நடந்து போகிறீங்க செருப்பு இல்லாமல் அப்படின்னா சின்ன கல் குத்துனா கூட பயங்கரமாக வலிக்கும். ஸோ இதுதான் காலாணியோட ஒரு வேதனை. இப்படி காலாணி இருக்கவங்களுக்கு இந்த வேதனை இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படியாவது வந்து ரிமூவ் பண்ணிடணும், சரியாக்கணும்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து அகற்றி அதில் வந்து க்யூர் ஆகும். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியதே கிடையாது. ஸோ அதன் மூலமாக நம்ம ட்ரை பண்ணி இந்த காலாணியை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த காலாணி வந்து எங்கே இருக்குன்னா கால் பாதத்தில் சின்ன குழி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. அதாவது முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நல்லா கால்களை நல்லா சோப் போட்டு முதல்ல கழுவிடுங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, அம்மன் பச்சை அரிசி அந்த இலையை வந்து கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா பால் வரும். அதை வந்து தண்டை கூட நீங்கள் கிள்ளி பார்க்கலாம். தண்டை கிள்ளி கிள்ளிட்டீங்க அப்படின்னா அதில் பால் வரும். அந்த பாலை வந்து அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் அந்த ஓட்டையில் வந்து நீங்கள் அந்த பாலை இது பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் அந்த காலாணி வந்து உங்களை விட்டு மறைஞ்சிடும். சரி, இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த அம்மன் பச்சை அரிசியில் என்ன அப்படின்னு தெரியலை, இது நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா எருக்கம்பால். இந்த எருக்கம்பாலை வந்து நீங்கள் காலில் வைக்கலாம். அந்த காலில் வைக்கும் போது எருக்கம், அதாவது அந்த பூவை வந்து நம்ம பிள்ளையாருக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த எருக்கம்பாலை வந்து நீங்கள் காலில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து லைட்டாக புண்ணு வந்து அந்த இது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஸோ இதுவும் நல்ல மெத்தட் தான். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் வந்து காலாணிக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.